வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கருவும்பளே. இன்னைக்கு ஒரு எல்இடி டிவிக்கு பேக்லைட் போர்டு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். நிறைய நண்பர்கள் பேக்லைட் டிரைவர் அந்த இன்வெர்டர் போர்டை வாங்கிட்டு எப்படி ஃபிட்டிங் பண்ண தெரியாமல் ரொம்பவே சிரமப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ முழுமையாக பாருங்கள். எளிமையாக தான் சொல்லியிருக்கிறேன். அதாவது உங்களுடைய மதர் போர்டில் எந்த போர்டாக இருந்தாலும் சரி, எந்த மாடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். 12 volt இன்புட்டாக உங்களுக்கு இந்த போர்டிலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த போர்டுக்கு உங்களுக்கு இந்த எடுத்த போர்டில் வந்து இந்த போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல கெப்பாசிட்டரில் ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் பெருசாக கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பேக்லைட் ஆன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த எனபிள், அதாவது எனபிள் அப்படிங்கிற இடத்துல ஒரு 1kV இல்லை 10kV நீங்கள் போட்டு இன்புட்டாக ஒரு 5 volt கொடுக்கணும். ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டிங்கன்னா பேக்லைட் டிரைவர் உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ இந்த இடத்துல எல்இடி ப்ளஸ் எல்இடி மைனஸ் ரெண்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன், பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்இடி ப்ளஸ் எல்இடி மைனஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கெப்பாசிட்டியில் இன்புட்டாக கொடுக்க வேண்டிய வோல்ட்டு 12 volt. ஸோ இந்த இடத்துல வந்து எனபிள் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆன் ஆஃபுக்கு உங்களுக்கு 5 volt கொடுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் எந்த போர்டில் எந்த இடத்துல 5 volt வருதோ அந்த இடத்துல வந்து 5 volt எடுத்துகிட்டு நீங்கள் இன்புட்டாக கொடுத்துருங்க நண்பர்களே. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு வோல்ட் செக் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ பேக்லைட் வந்து பேக்கில் எரியுது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ வோல்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 volt, அதாவது 11.8 volt வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 volt இன்புட்டாக போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு பேக்லைட் வந்து ஆன் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லைட் வந்து பக்காவாக ஆன் ஆயிடுச்சு நண்பர்களே. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம பேனல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாட்டிக்கலாம். அடுத்து நல்லா கெட்டியான திக்காக இருக்கக்கூடிய சீட்டை வந்து மாட்டிக்கலாம். அடுத்து வந்து போலரைசேஷன் சீட்டு. ஸோ இதை வந்து மேக்சிமம் உங்களுக்கு டஸ்ட்டு இல்லாத அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டிருங்க, அதான் மெயின். அடுத்து பார்த்தீங்கன்னா பேனல், பேனலை கரெக்டாக வைக்கணும். ஸோ இதுவும் கார்னர் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் பொறுமையாக பேனலை வைக்கணும். ஏதாவது சின்ன டேமேஜ் ஆனாலும் பேனல் அவுட்டு. ஸோ டோட்டலாக எவ்வளோ நேரம் வேலை செஞ்ச வேலை வேஸ்ட்டாக போயிடும். இப்போ டாப்பில் வரக்கூடிய அந்த கவரை போட்டுக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி பக்காவாக ஆன் ஆயிடுச்சு, தெளிவாக இருக்கு. எளிமையான முறையில் பேக்லைட் இன்வெர்டர் பார்த்துறது எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்து போனோம் நண்பர்களே. ஸோ அடுத்த வீடியோவில் நம்மளைய சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.